அழகான காலைப்பொழுதுல நீரம் நல்ல நிறம் நிகழ்ச்சி மூலியமா உங்கள சந்திக்கிறத மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே அந்த காலைப்பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் முதலிக்கிறதுக்காக சிதாந்திரிக் அஸ்டோரஸோட ஃபவுண்டர் திரு விஜய் சேத்து நாரண நம்ம நிகழ்ச்சியில அணிஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சாம்பசதா சிவ சாம்பசதா சிவ சாம்பசதா சிவ சாம்ப சிவ சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ சாம்ப சிவ இந்த அழகான காலைப்பொடிதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அத்துணை பேருக்கும் எனது இனிய குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு காலையில எட்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் பௌர்ணமி இருக்கு ஒருவேளை இன்னைக்கு காலையில இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களாக இருந்தாலும் உங்களுடைய குருமார்கள் அதே உங்களுக்கு வந்து கலைகள் சொல்லி கொடுத்த அத்துணை பேருக்கும் ஒரு நன்றி தெரிவிக்கும் பொழுது அது ஒரு சிறந்த பலனாக இருக்கும்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போலாம் அன்பர்களே ஓகே okay. இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லா பெற்றோர்களுமே வந்துட்டு வாழ்க்கையில் தன்னோட குழந்தைகள் வெற்றிகரமாக இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முனைப்போடு தான் இருக்காங்கன்னு சொல்லலாம் சார் பொதுவாக வெற்றிகரமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது நம்ம செய்யக்கூடிய தொழிலில் தான் முக்கவாசி வெற்றி இருக்குன்னு சொல்லலாம் ஒரு துறை தேர்ந்தெடுக்கும் போதே வந்துட்டு நமக்கு அந்த துறை நமக்கு செட் ஆகுமான்றது வந்துட்டு நம்ம நிச்சயம் டிசைட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போதுலேருந்தே நிறைய பெற்றோர்கள் நிறைய உங்ககிட்டே நிறைய பேர் வந்திருக்காங்க என்னோட ஜோஷியின் இந்த பையனோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துறையை நாங்கள் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிநபரோட ஜாதகம் பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த துறை செட் செட் ஆகும் இந்த வேலைக்கு போனால் அவங்க நல்லா பிரகாசமாக இருப்பாங்கன்றது நிச்சயம் கணிக்க முடியுமா அப்படி கணிக்கிறது ஒரு முறையான விஷயமா இருக்கா ஷியோர் மேம் இப்போ மேடம் கேட்ட மாதிரி இது வந்து எல்லா வகையிலையும் இது உண்டு தான் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டாக இப்போ ஜோதிடபடி வந்து நம்ம கணிக்கக்கூடிய அமைப்புகள் படி முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மேடம் வந்து சொல்கிற மாதிரி டென்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த் ஸ்டாண்டர்ட் டயத்துலேயே சில பேர்லாம் வந்து பார்ப்பாங்க அப்ப பாக்குறது அது முறைன்னு நம்ம சொல்றோம் காரணம் என்னன்னா அதுபடி ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி ஏன்னா சில குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஹெரண்டா அதாவது அவங்களுடைய சஞ்சித கர்மாவும் சரி பூர்வ புண்ணியஸ்தானமும் சரியா இருக்கும் காலத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜாதகப்படியே கரெக்டான தொழில போய் உக்காந்துருவாங்க சில ஜாதகங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த தயத்துல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இது படிக்கலாமா அது படிக்கலாமா அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் அமையுமா அப்படின்னு வரும்பொழுது அதுக்கு வந்து ஜாதக அமைப்புகள்னு சில கணக்குகள் உண்டுங்க அப்போ அந்த ஜாதக அமைப்பு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நீங்கள் அன்பான நேரங்கள் உங்களுக்கு எல்லாமே ஜோதிட ரீதியாக எளிமையாக சொல்லிடுறேன் எப்பயுமே எந்த ஜாதகராக இருந்தாலும் லக்னாதிபதி நல்லபடியாக இருக்கணும் அதோட தன்மை காரணம் என்னென்னா சில பேர் வந்து லக்னாதிபதி நல்லா இல்லைனாலும் பரவாயில்லன்னு சில பேர் சொல்லிகிட்டு இருக்கிறத நம்ம கேட்குறோம் அப்படி கிடையாது லக்னாதிபதிங்கிறது ஒரு ஒரு உருவத்தோட தலைக்கு சமம் கை கால் நல்லா இருந்து மூக்கு எல்லாம் நல்லா இருந்து தலையே நல்லா இல்லைன்னா எப்படியோ அதுதான் லக்னாதிபதி நல்லா இல்லாமல் இருந்தால் உள்ள பலன் அப்படிங்கும் போது லக்னாதிபதி ஒருத்தருக்கு நல்லா இருக்கணும் மேடம் கேட்ட மாதிரி அப்போ தொழில்னு வந்தாலே ஒரு டென்த் ப்ளேஸ்னு பேர் பத்தாவது இடம் பத்தாம் இடம்னா கர்மஸ்தானம் அப்போ அந்த கர்மஸ்தானம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதும் அதே மாதிரி அந்த கர்மம் செய்கிறதுனால கர்மம்னா தொழில் அந்த தொழில் செய்யும் பொழுது அதில் வந்து தனம் கிடைக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதனால நமக்கு யோகம் கிடைக்குமானா அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா ரெண்டாம் ஸ்தானத்தை பார்க்கணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க பாகியஸ்தானமான ஒம்போதாம் ஸ்தானம் பார்க்கணும் அது மூலமாக லாபம் கிடைக்குமான்னு பார்க்கும்பொழுது பதினோராவது ஸ்தானம் பார்க்கணும் இது இயற்கையாகவே சில பேருக்கு அமைஞ்சிடும் அப்போ அமையும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி தொழில்கள்ன்றது உண்டு அன்பர்களே அப்போ அந்த மாதிரி தொழில்கள் அவங்க பண்ணும்பொழுது சிறப்பான முறையில் தொழில் பொழுது என்ன ஆகிடும் அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது அவங்க ஒரு கரெக்டான பிளாட்ஃபார்மில் போயிடுறாங்கன்றதாக உண்மை அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கரெக்டாக சூஸ் பண்ணாமல் இருக்கும்போது அவங்க படித்தது ஒன்றா இருக்கும் அவங்களோட ஆசை ஒரு பக்கம் இருக்கும் பட் வந்து அவங்க போகக்கூடிய ட்ராவல் மாறும்போது வேற மாதிரி இருக்கும் பட் என்ன நம்ம சொன்னாலும் அந்த யோக ஜாதகங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் அந்த அந்த காலங்களில் அவங்களுக்கு யோகமாக இருக்கக்கூடிய காலங்கள் வரும்பொழுது அவங்க ட்ராக் மாதிரி திருப்பி நார்மல் ரூட்டுக்கு அவங்க ஜாதகப்படி உள்ள இடத்துக்கே வந்துடுறாங்கன்றது தான் யதார்த்தமான விந்தையான உண்மை அன்பர்களே ஓகே சார் இன்னும் பல தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நிகழ்ச்சியோட ஃபஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்டே பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன என் பேர் பிரேமாங்க என் பையனுக்கு தாங்க பார்க்கணும் ஓகேம்மா உங்க பையனோட டேட் ஆஃப் பர்த் என்னம்மா

இந்த பையனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பையனாக அதம்மா இருக்க முடியும் அதே மாதிரி இந்த பையனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த இந்த மாதம் இது வந்து கடக மாசம்னு சொல்லக்கூடிய மாசம்மா இது ஆடி மாதம்ங்கிறது இதில் நீங்கள் என்ன செய்யணும்னா விடாமல் இது வழிபாடுகளுக்கு உள்ள மாதம்மா இந்த மாதத்தில் விடாமல் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா குழந்தைக்காக நீங்கள் என்ன செய்யணும்னா ஆடி செவ்வாய் ஆடி செவ்வாயில் வந்து விடாமல் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டுக்கிறதும் வாய்ப்புகள் ஏற்படும் பொழுது பழனிக்கு நீங்கள் போயிட்டு வர்றதும் ஒரு சிறந்த விஷயமா இருக்கும் பழனிக்கு போயிட்டு வந்தோம்னா திரு ஆவினங்குடி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு பால் அபிஷேகம் கொடுத்துட்டு வர்றது வந்து அதே மாதிரி அங்கே சனீஸ்வர பகவானை போயிட்டு அங்க எண்ணெய் கொடுத்துட்டு நல்ல எண்ணெய் செக்காட்டின நல்ல எண்ணெய் கொடுத்துட்டு வாங்கம்மா நல்லபடியாக போயிட்டு உடனே நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நல்ல அதுக்கு நல்ல பெண்ணாக உங்களுக்கு அமைவாங்க அமைஞ்ச உடனே எங்களுக்கு கூப்பிட்டு சொல்லுங்க நாங்கள் சந்தோஷப்படுவோம் நன்றி ஓகே நன்றி கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன ஹலோ வணக்கம்மா நீ நினைப்புலதா இருக்கீங்க உங்க பெயர் என்ன பேர் அவரோட பிறந்த தேதி என்னமா பிறந்த தேதி பேதிஎனவேனா ராசி நட்சத்திரம் தெரியுமாமா ஆ தெரியும்ங்க சொல்லுங்கமா குளாம் ராசி துவாதி நட்சத்திரம் லக்னம்மா தட்கண லக்னம்தான் தெரியலங்கடே சரிமா அவங்களோட கேளவிய கேட்கலாமா serinepleதா இருக்காரு அம்மா காலை வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா

திருவாத ஊருங்கிறது ஒத்தக்கடையில் இருக்குமா இதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா சனிக்கிழமை காலையில் முதல் பூஜைக்கு அங்கே போங்கம்மா போகும்பொழுது அங்கே உள்ள பூஜை பொருள்கள் வாங்கி கொண்டு போங்க அங்கே சிவபெருமானுக்கு போய் அபிஷேகம் கொடுங்க கொடுக்கும் பொழுது முதல் பூஜை செஞ்சுட்டு வாங்க செஞ்சுட்டு வந்து அங்கே தாம்மா சிவ உங்களுக்கு சிவபெருமானோட அருள்னால் சனீஸ்வர பகவானுக்கே வந்து பார்த்திங்கன்னா வாதம் வந்து அந்த இடத்துல வந்து சரியான ஊருமா அதனால எந்த எப்பேற்பட்ட நோய்களாக இருந்தாலும் அந்த ஊருக்கு நீங்கள் போயிட்டு சிவபெருமானை கும்பிட்டுட்டு வரும்பொழுது நல்ல ஒரு இது இருக்கும் அதே மாதிரி பக்கத்தில் அந்த சுவாமியை கும்பிட்டுட்டு பெருமாள்னு சொல்லி கோயில் உண்டுமா அங்கே நீங்கள் போயிட்டு வாங்க அங்கே போயிட்டு சக்கர வழிபட்டுட்டு வாங்கம்மா அங்கே வந்து சக்கர தாழ்வாரா நீங்கள் வழிபடும்போது சக்கரத்தா சக்கர தாழ்வாரோட காயத்ரி அங்கே சொல் கேட்டு வாங்கிக்கோங்க தருவாங்க அங்கே நின்றுட்டு சுவாமி கும்பிட்டுட்டு வாங்கம்மா அந்த பெருமாள் காலத்துக்கும் உங்களை வந்து காத்து நிற்பாருங்கிறதும் உண்மை போய்ட்டு வாங்கம்மா நல்ல மாற்றங்கள் கிடைச்சவொன்னே கூப்பிட்டு சொல்லுங்கள் சந்தோஷப்படுவோம் நன்றி

மிதுனா ராசி மிருக மிருகசிரிசை நட்சத்திரம் ஆஹ் லக்னம் ஓகே பேசலாம் சார் காலை வணக்கம் அருண்குமார் நல்லா இருக்கீங்களா ஆஹ் நல்லா ராஜபாளையத்துல எந்த பக்கம் இருக்கீங்க ஆஹ் ராஜபாளையத்துல மலைடி வரத்துல சார் சரி உங்க மலை உங்க பூர்வீகமே ராஜபாளையம் தானா ஆஹ் ஆட்சி அப்பாவோட அம்மாவுக்கு இங்க தான் சரி அதுக்கு ஒரு சில பிரயோகங்கள் உண்டு அருண்குமார் அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் இது ஒரு நாளில் வரக்கூடிய விஷயம் அல்ல இது நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து நீங்கள் மெனக்கிடக்கூடிய ஒரு விஷயம் அருண்குமார் நீங்க ஒன்று பண்ணுங்க உங்களுக்கு இந்த குலதெய்வம் சம்பந்தமான கேள்விக்கு எனக்கு நைட்டு ஏழுலேருந்து எட்டு மணிக்குள்ளே நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் அன்பாக சொல்கிறேன் காரணம் என்னென்னா இது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் சொல்கிற விஷயம் கிடையாது அதனால் நீங்கள் மட்டும் கால் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் சொல்லித்தரேன் அதை நீங்கள் மெனக்கிட்டு பண்ணுங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாதுன்னு நீங்கள் நம்பிக்கையோடு கால் பண்ணதுக்கே ரொம்ப நன்றி கூடிய சீக்கிரம் உங்களுக்கு குலதெய்வம் கிடைக்க மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நன்றி நிகழ்ச்சியோட தொடக்கத்திலே தொழில் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்றத பற்றி சொல்லியிருந்தேன் சார் ஒரு சிலர் வந்துட்டு தனக்கான தொழிலை செலக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க தொழிலில் தொடர்ச்சியாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க வேலைகளுக்கு போயிட்டுருப்பாங்க ஆனால் அவங்க போயிட்டுருக்க சரியான தொழிலான்ற ஒரு சந்தேகம் பல பேர் மத்தியில் இருக்குது சப்போஸ் அவங்க ஒழுங்கான அவங்களுக்கு முறையான ஒரு தொழிலையோ வேலையோ செலக்ட் பண்ணலன்னா என்ன மாதிரியான விளைவுகளை அவங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சார்னால் அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா ஷியூர் மேம் ஷியூர் இப்போது ஒரு ஜாதகப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோமே செவ்வாய் வச்சுக்குவோம் செவ்வாயோட லக்னமாகவும் செவ்வாயோட அமைப்பில் உள்ள ஜாதக குறிப்புகள் எடுத்துப்போம் அந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் இப்ப செவ்வாய் வந்து சுபத்துவ வலிமை பெற்று ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆளுமையாக அதே மாதிரி ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் பெரிய நல்லா பெரிய பெரிய அதிகாரிகளோட ஜாதகம்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆளுமை தன்மையோட அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஒரு தொழில் ஹோட்டல் ஓனர் அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸில் ஒரு பெரிய லெவலில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் கட்டடம் சம்பந்தமானும் குறிப்பாக நிலம் சம்பந்தமான விஷயங்களில் மிகப்பெரிய அதிபர்களாகவும் மிகப்பெரிய ஆர்கிடெக்சர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் நல்லா இருப்பாங்க அதெல்லாம் இதோட பேசிக் காரகத்துவம் காரகத்துவம்னால் வரணும் இல்லைங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த செவ்வாயோட குணம் அது பேஸ் பண்ணி பாசிட்டிவாக இருந்தால் சரி அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒருவேளை அந்த பாசிட்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி அமைப்புகளில் போகும்பொழுது அதில் ஜொலிப்பாங்க ஏன்னா அவங்களோட பலம் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க ஜொலிப்பாங்க ஒருவேளை மேடம் கேட்ட மாதிரி அது அந்த மாதிரி தொழிலே அவங்க அமைச்சிக்கலை அமைச்சிக்காமல் அது வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி பண்ணாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அந்த அமைப்பே இல்லாதவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் எப்படி சொன்னேன் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு சொல்கிறவங்க செவ்வாயே நல்லா இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க வாட்ச்மேனாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் அதிபர்னு சொன்ன இடத்துல அவங்க வந்து குக்காக இருப்பாங்க அதாவது சமயக்காரராக இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அப்போ அந்த ரியல் எஸ்டேட் இதில் இருக்காங்கன்னா ரியல் எஸ்டேட்டு துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அடுத்த லெவலில் ஒரு அசிஸ்டண்ட் லெவலில் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி விஷயங்களில் உண்டுங்க அப்போ இது எந்த லெவலில் நமக்கு உதவி செய்யும் அப்படின்னா பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னா நம்ம தவறான விஷயங்களை இப்போ செவ்வாய்க்கு இருக்கிற குடு இருக்கக்கூடிய காரகத்துவத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் அமையாமல் இருக்கும் பொழுது அவங்க மாறி இருக்கும்போது ஆனால் அந்த சிந்தனை மட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஜாதகத்தில் யார் வந்து யோக ஜாதக மா இருக்கக்கூடிய பிளானெட்டுக்கு தகுந்த மாதிரியே அந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரியே அவங்க சிந்தனை ஓடிண்டே இருக்கும் இதில் நிறைய பேர் நீங்கள் உணர்ந்துருக்கலாம் அப்போ அதை நீங்கள் போய் சரி செஞ்சுக்கும் பொழுது என்ன ஆகிடும்னா இதில் இவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுது அப்படின்னா நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் அப்போது அந்த உங்களோட ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தொழிலை அமைச்சிக்கும் போதோ இல்லை வேலைகளை அமைச்சிக்கும் போது என்ன ஆகிடும்னா அந்த இடத்துல வெற்றிகள் நிறைய கிடைக்கிதுங்கிறது தான் உண்மை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழிபாடுகளும் பண்ணிக்கணும் ஒருவேளை இந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு வேறு ஒரு தொழிலில் இருக்கீங்க அதை அமைச்சிக்கணும்னு நினைக்கும் பொழுது அதுக்கு தகுந்த தெய்வ வழிபாடுகளை நீங்க பண்ணும் வழிபாடுகள் மூலமாக நீங்க பரிகாரங்கள் கிடச்சிக்கும் பொழுது என்ன ஆகிடும்னா மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்குதுங்கிறதுதான் இதுல இருக்கக்கூடிய சூட்சமும் அதாவது ரகசியம் அன்பர்களே ஓகே சார் தொடர்ச்சியாக பேசலாம் அடுத்த அடைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன வணக்கம் பேர் கோபிநாதன் எங்க இருந்து கால் பண்றீங்க சார் சென்னையில இருந்து கால் பண்றேன் ஓகே இது யாருக்கான கேள்வி சார் எனக்கு உங்களோட பிறந்த தேதி என்ன

சார் இந்த ஜாதகத்தோட தன்மையை பொறுத்த வரைக்கும் நீங்க எது சம்பந்தமா நீர் சம்பந்தமான வாட்டர் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி இன்ஜினியரிங் சம்பந்தமான தொழிலில் இருக்கீங்களா எந்த மாதிரி தொழில இருக்கீங்க இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல தான் ஒர்க் பண்ண சார் பட் சார் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கீங்க இதுக்கு முன்னாடி கூட நம்ம அந்த செவ்வாயோட தன்மையில பேசிட்டு இருந்தோம் நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பீங்க சார் இப்படிதான் இப்படிதான் சொல்லுவீங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பீங்க கோவங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வரும் ஆனா ஆளுமையான ஒரு ஆளுமையான ஒரு தன்மையாக இருப்பீங்க கோவத்தை அன்பாக சொல்லிக்கிறேன் எனக்கு உள்ள சில ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களும் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க போட்ரெஸ்ட்டில் அப்படிங்கும்பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கோவத்தை கொஞ்சம் குறைச்சிடணும் சார் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இந்த இது வீடு சம்மந்தமான விஷயங்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை எப்பயுமே உங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னா திருச்செந்தூர் முருகனை விடவே கூடாதுங்க சார் இந்த திருச்செந்தூர் முருகனோட வழிபாட செவ்வாய்கிழமை அதே மாதிரி நீங்கள் பிறந்த நாளில் நீங்கள் வழிபடும் போது பிறந்த நாள்னா டேட் ஆஃப் ஆஃப் பர்த் சொல்லலைங்க நீங்க நாள் சனிக்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள ஏதாவது நாளில் பிறந்திருப்பீங்க விடாம திருச்செந்தூர் முருகனோட வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிலம் சம்பந்தமாகவும் அதே மாதிரி வருங்காலத்தில் நீங்க தொழில் செய்யக்கூடிய அமைப்புகளும் வரும் பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு ஆகாது உங்க ஸ்டேட் ஃபார்வர்ட்னஸ்னால அதை நீங்க செய்ய வேண்டாம் அதே மாதிரி உங்களுக்கு வீடு போகக்கூடிய அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா உங்க உங்க பெண் தெய்வம் வீட்டில் வாழக்கூடிய பெண் தெய்வ வழிபாடு செய்யுங்க வீட்டுக்கு நீங்க கூடிய சீக்கிரம் நீங்க போயிருவீங்க போனதுக்கு அப்புறம் கூப்பிட்டு சொல்லுங்க நாங்கள் சந்தோஷப்படுவோம் நன்றி நன்றி சார் கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன பேர் ராஜாமினிமா எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா நம்ம இருந்து பேசுறேன் ஓகேமா இது யாருக்கான கேள்விமா எங்க பையனுக்கு வேண்டிமா அவங்க பிறந்த தேதி என்னமா 11 9 1989 னு ஓகேமா அவர் ராசி நட்சத்திரம் லக்னம் என்னமா அதிதே நட்சத்திரம் கும்ப ராசி ஓகே உங்களோட சந்தேகத்தை கேக்கலாமா சுவர அணிப்புலதான் இருக்காரு அம்மா காலை வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா ராஜாமுணியம்மா ஆஹ் நல்லா இருக்கிறேங்க சார் காலை வணக்கம் காலை வணக்கம் கேக்கலாமா உங்க கேள்வில்லையா ஆஹ் சார் தொழில் நல்லா ஆக மாட்டேங்குது எதை போட்டாலும் நஷ்டமாயிட்டே இருக்குங்க சரிம்மா சரிம்மா அம்மா நெக்ஸ்ட்ல வரல முன்னாடி இல்லாம இருக்குங்க அதனால தான் கேக்குறேன் ஆ சரிம்மா ஃபஸ்ட் நான் உங்களுக்கு அன்பான ஒரு கோரிக்கை சகோதரி தப்பாக நினச்சிக்க வேணாம் இந்த ஒரு எதிர்மறை சிந்தனைகளை தயவு செஞ்சு வச்சுக்க வேண்டாமா ஏன்னா இது வந்து தாயாகப்பட்டவர்கள் வந்து குழந்தை ரொம்ப அழகா இருக்குன்னு நினைச்சா கூட குழந்தைக்கு பாதிப்பு வரும் இது குழந்தைன்னு சொல்றது வந்து பத்து மாதம் குழந்தை மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு கடைசி காலங்கள் வரைக்குமே அவங்க உங்க குழந்தை தான் அதனால நீங்கள் ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸ் கொடுத்தீங்கன்னா அது அவரை தாக்கும் அதே மாதிரி அந்த தம்பியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சோம்பல் தனத்தை கொஞ்சம் குறைக்கணுமம்மா அதே மாதிரி இந்த பையனை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேய சுவாமியோட வழிபாடு விடாம சனிக்கிழமைகள் செஞ்சுட்டு வர சொல்லுங்கம்மா இவரோட மாற்றம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருடத்திற்குள் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குமா விடாம நீங்க செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய துர்காதேவி வழிபாடு குறிப்பாக ஸ்கந்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய துர்காதேவியை வழிபட்டுட்டே வாங்க ராகுகால நேரத்தில் எப்பெல்லாம் தோணுதோ போய்ட்டு வாங்க நல்ல மாற்றங்கள் வரும் வந்ததுக்கு அப்புறமா கூப்பிட்டு சொல்லுங்கம்மா நன்றி நிகழ்ச்சியோட தொடக்கத்துல நம்ம தொழில் வேலை இதை பத்தி தான் சார் இருக்கோம் எல்லாரோட தொழிலையுமே ஒரு சின்ன சின்ன தடங்கள் இருக்கதா செய்யும் தடைகளை தாண்டி தான் வெற்றி அடைய முடியும் வேலைகளையும் அப்படிதான் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்துட்டு வேலைகள் நல்லா செஞ்சிட்டு இருப்பாங்க இருந்தாலும் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னுவாங்க இல்லை அதில் கிடைக்கக்கூடிய வருமானம் நமக்கு சரியா செட் ஆகலைன்னுவாங்க சோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்னும் மேன் பண்றதுக்கு என்ன மாதிரியான வழிபாடு முறைகளை ஃபாலோ பண்ணனும் ஷோர் மா ஸோ இப்போ நம்ம இருக்கக்கூடிய மாதம் ஆடி மாதம் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இது கடக மாதம்னு பேர் இப்போ இந்த இந்த மாதத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி தொழில் சம்பந்தமான விஷயங்கள் அதே மாதிரி தொழிலில் நல்லபடியாக வரக்கூடிய விஷயங்களும் அது அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம போகக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா ஞாயிற்றுக்கிழமை 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 வரக்கூடிய வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து மனசார அம்பிகையையும் சிவனையும் அதாவது அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமாக வழிபடுறது இதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா முதல்ல இந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னு வரும்பொழுது நான்வெஜ் எடுத்துக்க வேண்டாம் இந்த ஆடி மாதத்தில் மேக்ஸிமம் அதை விடுறவங்க இதுக்காக மெனக்கிடணும்னு நினைக்கிறவங்க இது என்னோட அன்பான கோரிக்கை தான் அப்படிங்கும் பொழுது செஞ்சு பாருங்க அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சிவபெருமானையும் சக்தி வழிபாடையும் செய்ய செய்ய நீங்கள் ஒரு உங்கள் ஜாதகத்திலேயோ அதே மாதிரி சில குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாடுகள் படிப்படியாக விலகும் அதே மாதிரி அடுத்ததில் நீங்கள் என்ன செய்யணும்னா தொழிலில் தடைகளாக இருந்துகிட்ருக்கு அடுத்த முன்னேற்றங்களே தடையாக இருக்குது அப்படிங்கும்போது தோறும் திருச்செந்தூர் முருகன் நினச்சிக்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச முருகனோட வழிபாடு பழனி முருகனோ வடபழனி முருகனோ ஏதோ முருகனோட வழிபாடு பண்ணிவிட்டு அம்பிகையை வழிபடுறதும் சிறந்த பலன் கடனும் அடையக்கூடிய தன்மைகளும் உண்டு சுபிட்சங்கள் உங்கள் வீட்டில் நல்லா வர்றதுக்கு நிறைய அந்த தொழில் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கு ஆடி வெள்ளி ஸோ இந்த ஆடி வெள்ளியில் நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது அம்பிகையை நீங்கள் வழிபடுறதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குபேர லக்ஷ்மியை நீங்கள் வழிபடும் பொழுது சிவலிங்கம் ஒன்று கீழே வச்சுட்டோம் அதே மாதிரி ஒரு ருத்ராட்சம் வச்சு நீங்கள் வழிபட்டுட்டு வரும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்கிறது தான் உண்மை இது என்னடா ருத்ராட்சம்னு சொல்கிறேன்னு நினைக்காதிங்க அவர் வந்து குபேரருக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் யாருனா சிவபெருமான் அப்படிங்கும் பொழுது நீங்கள் அதை வழிபட்டுட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வழிபட்டுன்னு வரும் பொழுது இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் விடாமல் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்க்கும்பொழுது நல்ல மாற்றம் வரும் கூட இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலர்ச்சி அதே மாதிரி முன்னேற்றம்னு வரும்பொழுது உங்களுக்கு பிடித்த ஜோதிடரை போய் பார்த்து அதில் உள்ள ஒரு கன்சல்டேஷன் எடுத்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கும் பொழுது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுதுங்கிறது தான் உண்மை அன்பர்களே ஓகே நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன நான் தேதி பேசுறேன்

அம்மா நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேம்மா நீங்கள் என்ன மாதிரி ஜோதிடரோ எந்த ஒரு கன்சல்டன்ட்டும் கடவுள் கிடையாதுமா உங்களுடைய வேதனைகள் சந்தோஷம் துக்கம் எங்களை மாதிரி ஆளுகள்கிட்ட போய் அழக்கூடாதுமா முதல்ல ஏன்னா முன்னாடி ஒரு காலருக்கு சொன்னது தான் ஒரு தாயாகப்பட்டவள் அழுதால் அந்த குழந்தையை டேரெக்டாக பாதிக்குங்கிறத அன்பா ஒரு சகோதரனாக நினச்சி சொல்கிறேன் அழுகையை முதல்ல நிறுத்துங்க அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பையனை பொறுத்த வரைக்கும் மன மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய இது வந்து கபாலீஸ்வரரும் கற்பகாம்பாலும் கொடுப்பாங்கம்மா விடாமல் நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது விசேஷ பலனை கொடுக்கும் சனிக்கிழமைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ உதவி செய்யுங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க எத்தனையோ பேர் வந்து கஷ்டப்படுறாங்க உங்கள் பையனோட கையால் அதை கொடுக்க சொல்லுங்க கொடுக்க சொன்னால் கொடுக்க மாட்டார் நீங்களாவது அவரை மனசார நினச்சி எத்தனையோ ஏழைகள் இருக்காங்கம்மா அவங்களுக்கு போய் உதவி செஞ்சுட்டு வாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை செஞ்சுட்டு வாங்க இல்லை அவர் பிறந்த நாள்லேயும் போய் செய்யுங்க சனிக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே நல்ல மாற்றம் ஏற்படுமா அழுகிறத நிறுத்துங்க உண்மையாகவே உங்கள் பேர் போல் தனலக்ஷ்மி கடாட்சம் வந்து உங்கள் வீட்டில் கிடைக்கிறதுக்கு அடியன் விஜய் சேத்துனாரின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நன்றி ஓகே நன்றி ஆஹ் தொழில் தொடர்பான நிறைய கேள்விகள் கேட்டுட்டே இருக்கும் சார் ஒரு சிலர் வந்துட்டு நிகழ்ச்சிக்கு கால் பண்ணும் போது என்ன சொல்றாங்க நம்ம ஜாதக ரீதியான விஷயங்கள் பத்தி பேசும்போது பிறந்த தேதியே தெரியலன்றாங்க ஆனா ராசி நட்சத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதை வச்சு இப்படி சார் கணிக்க முடியும் இல்லைன்னா பிறந்த தேதி தெரியாதவங்களுக்கும் துல்லியமாக நம்ம சொல்ல முடியுமா இப்படி நம்ம கணிக்கிறது ஷூர்மா இப்போது சில பேருக்கு நம்ம கேட்கும்பொழுது இது வந்து நம்ம மலையாள புருஷம்னு சொல்லுவோம் அதே மாதிரி சில நிமித்தங்கள்னு உண்டு அதே மாதிரி சில பேர் லக்னம்னு வரும்போது இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் அனுபவப்பூர்வமான உண்மைகளை வச்சு நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் தானே ஒழிஞ்சு பட் நல்ல முறையான ஜோதிடரை போய் நீங்கள் போய் பார்த்து அந்த நேரங்களில் ஜோதிடரை போய் பார்க்க நல்ல ஜோதிடராக போய் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் சேர்த்து செஞ்சுக்கும்பொழுது பொழுது மாற்றம் கண்டிப்பாக உறுதியாக தான் உண்மை அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா மலையாள பிரசன்னங்கள் போட்டு பார்ப்போம் மலையாள பிரசன்னங்கள் போட்டு பார்க்கும்பொழுது பிரசன்னம்னு உண்டு அந்த அந்த நேரத்தில் வரக்கூடிய விஷயங்கள் உண்மையாக இருக்கும் வெற்றியையும் கொடுக்கும் அந்த பிரசன்ன மார்க்கம் மூலமாகவும் நிறைய பேருக்கு விட கொடுத்துட்டு தான் உண்மை அன்பர்களே ஓகே சார் நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு சந்திக்கிறது அப்பாயிண்ட்மெண்ட் என்ன ஃபார்மாலிட்டி சொல்லுங்க அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் அந்த சிவலிங்கம் வந்தாச்சு நமக்கு மத்திய பிரதேஷ்லேருந்து வந்தாச்சு அதில் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க முதல்ல அந்த செட்டாக அந்த நாலாயிரம் நாலாயிரம் பேர் கிட்ட புக் பண்ணி இந்த ஏப்ரல் கடைசி வரைக்கும் புக் பண்ணவங்களுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் அதுக்கப்புறமா தான் பேலன்ஸ் இருக்க உங்களுக்கு கொடுக்க முடியும் ஏன்னா எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் நிறைய பேக்கிங் பண்ணி அனுப்புறது பண்ணுறதுக்கு அந்த இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்காக வந்துடும் அதே மாதிரி யார் யார் நீங்க இந்த சிவலிங்கம் புக் பண்ணியிருந்தீங்களோ வாட்ஸ்அப்புக்கு எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோக்கு நீங்க முன்னாடியே பண்ணவங்க ஜஸ்ட் நீங்க ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விட்டுருங்க கொஞ்சம் அட்மின் வர்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல் சம்பந்தமாகவும் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு யூடியூப்ல டைப் பண்ணீங்கன்னா அது வந்து நிறைய வீடியோஸ் அதில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதையும் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் டைப் பண்ணும்போது யூடியூப்பில் பண்ணும்போதும் நெருக்கி ஒரு நானூறு வீடியோ வந்து புதுயுகம் டிவிலையும் பண்ணியிருக்கோம் அதையும் நீங்கள் பார்க்கும்பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் கிடைக்க எனது மனப்பூர்வமான நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே நன்றி நன்றி சார் நன்றி